இலகுமணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 19 தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைனா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் எந்த மாநிலத்தின் ஹொய்சாலா கோவில்கள் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்நாடகா. இப்போது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹொய்சாலா கோவில்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஹொய்சாலா டெம்பிள்ஸ் இன் கர்நாடகா அப்ரூவ்ட் ஆஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். கவனிங்க, இப்போது யுனெஸ்கோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதாவது தமிழில் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. இப்போ இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் நம்ம இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹொய்சாலா கோவில்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தின் பேலூர், ஹலேபிட் மற்றும் சோமானந்தபுராவின் புகழ்பெற்ற ஹொய்சாலா கோவில்கள் தான் இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவுடைய 42வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலம். ஸோ நம்ம எஸ்டர்டே உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் தான் பார்த்துருப்போம், நம்ம இந்தியாவுடைய 41வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக சாந்திநிகேதன் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த சாந்திநிகேதன் எந்த மாநிலத்தில் இருக்குது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ நம்ம இந்தியாவுடைய 42வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஹொய்சாலா கோவில்கள் வந்து அசாதாரண சிற்பக்கலை திறனோடு அமைக்கப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ், ஸோ இப்போ தான் கேட்டோம் நம்ம இந்தியாவுடைய 41வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமான சாந்திநிகேதன் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இந்தியாவுடைய 39வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் எதுனா காக்கத்திய ருத்ரேஸ்வரா கோவில். இது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. இந்த கோவில் வந்து ராமப்பா கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுது. 40வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் எதுனா தொலவிரா. இது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்குது. 2வது கேள்வி, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உயரிய விருதான விஞ்ஞான் பிரதீபா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வீரமுத்துவேல். ஸோ சந்திராயன் 3 திட்ட இயக்குநரான வீரமுத்துவேல் என்பவருக்கு தான் இப்போது விஞ்ஞான் பிரதீபா விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஞ்ஞான் பிரதீபா விருது அப்படிங்கிறது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையோட உயரிய விருது. நீங்கள் சமீபத்தில் போபாலில் 10வது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த கண்காட்சியில் வந்து மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையோட உயரிய விருதான விஞ்ஞான் பிரதீபா விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல், இவர் வந்து சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். அடுத்து சுதான்ஷு மணி, இவர் வந்து வந்தே பாரத் ரயிலில் உருவாக்கிட்டு வரக்கூடிய பெரம்பூர் ICF தொழிற்சாலையோட முன்னாள் இயக்குனர். அடுத்து ராம ஜெயசுந்தர், இவர் வந்து டெல்லி எய்ம்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர். ரீசன் நியூஸ், மகாராஷ்டிரா மாநிலத்தின் 1வது உத்யோக் ரத்னா விருது வந்து தொழிலதிபர் ரத்தன் டாடா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ஆண்டுக்கான நாட்டின் சிறந்த திட்டத்துக்கான விருது நம்ம தமிழகத்தின் சென்னையில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ICFக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுக்கான கே சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருது வந்து மோ செந்தில்குமார் மற்றும் ஜி பாலாஜி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 3வது கேள்வி, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 33%. ஸோ இப்போது மக்களவையில் பார்த்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு வழிவகை செய்யுது. உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. இப்போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா கடந்த 2010 ராஜ்யசபாவில் ஒப்புதல் பெற்றிருக்கு. ராஜ்யசபானா மாநிலங்களவை. இப்போது ஒரு மசோதா சட்டமாகணும் அப்படின்னா அது மக்களவை மாநிலங்களவை நாடாளுமன்றத்தோட இந்த 2 அவைகள்லையுமே அது ஒப்புதல் பெற்றிருக்கணும். அதையடுத்து இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அந்த மசோதா சட்டமாக மாறும். இப்போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பொறுத்த வரைக்கும் 2010 இதுக்கு வந்து ராஜ்யசபா மட்டும்தான் ஒப்புதல் அளிச்சிருக்கு. லோக்சபாவில் இந்த மசோதா வந்து ஒப்புதல் பெற கிடையாது. இப்போது 13 அப்புறமா மக்களவையில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் பெற்றிருக்கு. இதையடுத்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று இந்த மசோதா வந்து சட்டமாக மாறும். இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போது மக்களவை மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குறத உறுதி செய்யும் வகையில் தான் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, எந்த மாநிலத்தின் ஆத்திரேயபுரு பூதரேகுழு இனிப்பு பண்டத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆந்திரா. இப்போ ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஆத்திரேயபுரம் பூதரேகுழு அப்படிங்கிற இனிப்பு பண்டத்திற்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு.
ஆந்திர பிரதேஷ் ஸ்வீட் ஆத்ரேபுரம் பூதரேகலு கெட்ஸ் ஜிஐ டேக். கவனிங்க, புவிசார் குறியீடு, இதை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளைவிக்கப்படக்கூடிய, தயாரிக்கப்படக்கூடிய ஒரு தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. இப்போ ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஆத்ரேயபுரம் பூதரேகலு அப்படிங்கிற இனிப்பு பண்டத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இந்த ஆத்ரேயபுரம் பூதரேகலு அப்படிங்கிற இனிப்பு பண்டம் வந்து அரிசி மற்றும் வெள்ளத்தால் செய்யப்படுது. இது ஒரு பாரம்பரிய இந்திய இனிப்பு பண்டம். இந்த ஆத்ரேயபுரம் பூதரேகலு அப்படிங்கிற இனிப்பு பண்டம் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச மாநிலம் கோணசீமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோதாவரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆத்ரேயபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் தயாரிக்கப்படுது. ஸோ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இனிப்பு பண்டம் தயாரிக்கப்படுவதாக தெரிவிக்கிறாங்க. ரீசன் நியூஸ், சமீபத்தில் ஒடிசா மாநிலத்தின் கோராபூட் மாவட்டத்தின் காலஜீரா அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, ஜம்மு அண்ட் காஷ்மீரின் டோடா மாவட்டத்தின் பதர்வா ராஜ்மாஷ் மற்றும் ரம்பன் மாவட்டத்தின் சுலாய் தேனுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்தின் மட்டி வாழைப்பழம், ஜடேரி நாமக்கட்டி, செடிபூட்டா சிலை ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த்து வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஐந்தாவது கேள்வி, பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 ஆண்டுகள். ஸோ பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா திட்டம் வந்து கடந்த 2020 தொடங்கப்பட்டது. ஸோ அதன்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போது 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, ஸோ இந்த திட்டத்தை வந்து 2020 செப்டம்பர் 10 பிரதமர் மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. இப்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. இந்த பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனை அப்படிங்கிறது மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தி அதன் மூலமான வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்திய அரசோட மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தோட மீன்வளத்துறையின் முதன்மையான திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மீன் உற்பத்தி, தரம், உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், அதை சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருக்கவங்க, மீன் வளர்க்குறவங்க ஆகியோருக்கு வந்து நிதியுதவி வழங்குது. இப்போது இந்த பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா வந்து மத்ஸ்ய சம்பதா ஜாக்ருதா அபியான் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த திட்டம் வந்து 6 மாதங்களுக்கு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டு செப்டம்பர்லேருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் இந்த மத்ஸ்ய சம்பதா ஜாக்ருதா அபியான் திட்டமானது மேற்கொள்ளப்பட இருக்கு. அடுத்து பர்ஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிறவர் வந்து மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர். 6வது கேள்வி, ஆதித்யா L1 எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, PSLV C-57. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போது செப்டம்பர் 2 இஸ்ரோ வந்து சூரியனோட புறவெளி ஆய்வு செய்கிறதுக்காக ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலத்தை PSLV C-57 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியது. கவனிங்க, ஆதித்யா L1 விண்கலம். ஸோ சூரியனோட புறவெளி ஆய்வு செய்கிறதுக்காக இந்தியா அனுப்பக்கூடிய முதல் விண்கலம் தான் ஆதித்யா L1. இது வந்து கடந்த செப்டம்பர் 2 PSLV C-57 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சாதாரணப்படி இந்த ஆதித்யா L1 விண்கலம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய L1 பகுதி அருகே நிலைநிறுத்தப்பட்ட ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த L1 பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு மொத்தமாக 125 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ஆதித்யா L1ஓட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆதித்யா L1 விண்கலம் வந்து பூமியிலேருந்து 50,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கனிம கூறுகள் ஆய்வு செய்யறதுக்கான பணியை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. ஸோ பூமிக்கு 50,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதிவெப்ப சூழல், அயனிகள், எலக்ட்ரான்கள் ஆய்வு செய்வதற்கான பணியை ஆதித்யா L1 விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கருவியோட சென்சார்கள் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. ரீசன் நியூஸ், சந்திராயன் 3 விண்கலம் வந்து LVM3 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ககன்யான் விண்கலம் வந்து GSLV M3 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. 7வது கேள்வி, நாட்டில் கடந்த 3.5 ஆண்டுகளில் நடைபெற்ற இணையவழி குற்றங்களில் நிதி மோசடிகள் 10% பங்கு வகிக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி, 77.41%. ஸோ கடந்த 3.5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இணையவழி குற்றங்களில் நிதி மோசடிகள் வந்து 77.41% பங்கு வகிப்பதாக சமீபத்திய ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க.
Online financial fraud dominates cybercrime landscape, accounts for 77% of cases. கவனிங்க, இப்போ கான்பூர் ஐஐடி நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் ஃபியூச்சர் கிரைம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் லாஸ்ட் 3.5 இயர்ஸ், அதாவது 2020 ஜனவரிலேருந்து 2023 ஜூன் மாதம் வரைக்கும், கடந்த 3.5 ஆண்டுகளில் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக ஆய்வு செஞ்சு இந்தியாவை பாதிக்கும் இணையவழி குற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் கடந்த 3.5 ஆண்டுகளில் இணையவழி குற்றங்களில் நிதி மோசடிகள் 77.41% பங்கு வகிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் யூபிஐ இணையவழி வங்கி சேவை தொடர்பாக மட்டுமே பார்த்தீங்கன்னா 47.25% குற்றங்கள் நடந்திருக்கு. சமூக ஊடகங்கள் தொடர்பான குற்றங்கள் வந்து 12.02% நடைபெற்றிருக்கு. 8வது கேள்வி, கிரகா ஆதார் திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவா. இப்போது சமீபத்தில் கோவா மாநிலத்தோட முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் வந்து அங்கே கிரகா ஆதார் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. கோவா சிஎம் பிரமோத் சாவந்த் லான்ச்ட் கிரகா ஆதார் ஸ்கீம் டு எம்பவர் ஹோம் மேக்கர்ஸ். கவனிங்க, இப்போது சமீபத்தில் கோவா மாநிலத்தோட முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் வந்து அந்த மாநிலத்தில் இல்லத்தரசிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான கிரகா ஆதார் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, கோவாவில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ₹3000 வழங்கப்பட இருக்கு. ஸோ இந்த தொகையை வச்சு இல்லத்தரசிகள் வந்து சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பெண்கள் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் யூஸ், நம்ம தமிழகத்தில் வந்து பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கிறதுக்காக விடியல் பயணம் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி கர்நாடகாவில் பெண்கள் வந்து பேருந்தில் இலவசமாக பயணம் செய்கிறதுக்காக சக்தி அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுது. அடுத்து தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்குறதுக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. கர்நாடகாவில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹2000 வழங்குறதுக்காக கிரகலட்சுமி திட்டமானது செயல்படுத்தப்படுது. ரிவிஷன், முதல் கேள்வி, யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் எந்த மாநிலத்தின் ஹொய்சாலா கோவில்கள் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்நாடகா. 2வது கேள்வி, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உயரிய விருதான விஞ்ஞான் பிரதீபா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வீரமுத்துவேல். 3வது கேள்வி, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 33%. 4வது கேள்வி, எந்த மாநிலத்தின் ஆத்திரேயபுரம் பூதரேகலு இனிப்பு பண்டத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆந்திரா. 5வது கேள்வி, பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 ஆண்டுகள். 6வது கேள்வி, ஆதித்யா L1 எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, PSLV C-57. 7வது கேள்வி, நாட்டில் கடந்த 3.5 ஆண்டுகளில் நடைபெற்ற இணையவழி குற்றங்களில் நிதி மோசடிகள் 10% பங்கு வகிக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி, 77.41%. 8வது கேள்வி, கிரகா ஆதார் திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.